என்ன ஒரு 10 லட்சம் வாங்கிட்டேன் பத்திர வெட்டி போட்டு ஆக்ட் பண்ணி சொல்றான் 18 லட்சம் கொடு அப்படின்னு. புதுசா வாங்கிருக்கேன் நம்பர் சொல்லுங்க. ஏன் வாங்கியிருந்தா தெரியுமா? நான் உழைச்சி வாங்கினது 20,000 ரூபாய்க்கு. ஏன்ட்ட இருந்து அவ்வளவு புடிங்கிட்டு போவான் ஐயா? 1 லட்சம் ரூபா போங்கடா. அது அடுத்தது வாங்க போறோம். 1 லட்சம் ரூபாய்க்கு இது 4,500 ரூபா வாங்க. சேட்டு இருக்கான்ல இந்த முட்டுல இருக்கான். வாங்காத உன்னை அசிங்கப்படுத்துவான் நம்பர் சொல்லு 8 6 0 8 6 0 8 2 ஹலோ, வணக்கம். வணக்கம் சங்கரா, நல்லா இருக்கீங்களா? ஆமாம் சங்கரன், ஒரு 10 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். வட்டிக்கு 3 வட்டிக்கு வாங்கினா நீங்கள் இப்போ ஏதோ பஞ்சாயத்து 10 வட்டிக்கு பேசுகிறீங்களா? எப்படி நீங்கள் வந்து 3 வட்டிக்கு பேசி கொடுத்துருக்கீங்க? டாக்குமெண்ட் கையெழுத்தாக இருக்குது, எல்லாம் இருக்குது. வந்துருக்கு இப்போ ஆளை கூட்டு போய் 10 வட்டி தரணும். மாதம் எனக்கு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வட்டி இவ்வளோ தரணும், அவ்வளோ தரணும், இவ்வளோ தரணும். கூட்டு வட்டி, குட்டு வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, பேரம் பேத்தி, பூட்டம் எல்லாத்தையும் எழுதிங்கன்னா அவர் எப்படி உயிரோட இருப்பார்? இப்போ அவர் வந்து செல்ஃபோனில் கொடுத்துட்டாரு, மரண வாக்குமூலம் கொடுத்து இப்போ சாக போனார் பால்கனியில். நான் தான் காப்பாற்றி வச்சுருக்கேன் இப்போ உனக்காக தான். ஆமாம், ஏன்னா உனக்கு 2 பொட்டப்பிள்ளைகள், 4 பையன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். 6 பேரமா உன் வீட்டில்? கண்ணன் 8வது பிறந்திருக்கான், சனீஸ்வரன். உங்கள் குடும்பத்தையும் அடிச்சுட்டு போயிருவான் அவன். ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா, பயந்துட்டியா? இல்லை இல்லை, நீ 3 வாட்டி பேசுனல்ல. வா, நாளைக்கு வா, நான் பேசி வேண்டாம் வந்து வாங்கிக்கு. நாளைக்கு வா, மார்னிங் வா, மார்னிங் வா. ஓகே ஓகே, நியாயமாக போகிற, அதாவது நான் என்னென்ன வட்டி பிஸ்னஸ் பண்ணுறதே கூட்டுவோம். அது குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்தா அதுக்கு தன்மையாக நடந்து வாங்கு. குடும்பத்தை அழிக்காத என்ன, உன் குடும்பம் பிறகு அழிஞ்சு போயிடும். அவன் குடும்பம் அழிஞ்சுன்னா உன் குடும்பம் சாவணும். அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், வாழ வேண்டிய பிள்ளைகள் என்ன செய்யும், சாபம் விடும். ஒருத்தனை அழிக்கிறது தான் அதுதான் கடவுள் படைப்பு. ஒருத்தனை வச்சு ஒருத்தனை கொள்றது தான். நம்ம தம்பிக்கை பார்க்கணும். மான் ஓடுது, சிங்கம் துரத்தி பிடிக்கலையா? மான் தப்பிச்சுன்னா பிழைச்சிது, மாட்டிச்சுன்னா சிங்கம் தீர. சரி, ஓகே ஓகே ஓகே, வணக்கம். நாளைக்கு காலைல வா. என்ன விஷயம், இப்போ வந்திருக்க நைட்டு மணி 9:55 ஆயிட்டு. 9:55 உன் வீட்டில் படுத்தவங்க இங்க வந்து என் உயிரோடு வந்தது இல்லை. அது இப்போ வந்தாதான் எனக்கு படுக்க வரும். எது? அந்த ஒரு 5 5 தான் இருக்கு. ம், 200 ரூபா கொடுத்தீங்கன்னா ம் அதை சரி நிம்மதியாக தூங்குவேன். அப்படியா? ஆமாம். என்ன நல்ல கனவு வந்துட்டு வந்து யாரில் வந்த எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு யாரெல்லாம் வந்தா இம்மா ஒவ்வொரு அட்ரஸ சொல்றேன் உன்ட்ட. யார் யாரெல்லாம் வந்தா அட்ரஸ் சொல்றேன், நீ போ. யாரெல்லாம் நினைச்சீங்க, யாரெல்லாம் வந்த கனவுல? நீ இப்ப வந்தது எனக்கு இப்ப தலைவலி மறுபடியும் வந்து. நான் ஒரு 200 கேட்க தான் வந்தேன்.
இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த கை அழுது இல்லையா, கை இப்படி அழுதுதான். இதுக்கு நம்ம டாக்டர் விக்கின்னு ஒருத்தர் இருக்கான். எந்த ஏரியாவில்? நம்ம ஏரியால தாங்க, என் வீட்டு பக்கத்துல. சரி, அவன்கிட்ட போனீங்கன்னா ஊசி போடுவான், அந்த கை ஆட்டம் நின்றும். ஆமா, நல்ல ஊசியோ? நல்லா இருக்கும், நல்லா பவர போடுவான். விஷத்துக்கு விஷ ஊசி போட மாட்டல்ல. உன்னை பார்த்து போட்டுருவான், கண்டிப்பா உன்னை பார்த்தா போட்டுருவான். பேய் பேய் முடிச்சுட்டு போனா அவன் கண்டிப்பா விஷத்தை தான் போடுவான். முதல்ல நான் சொல்ற கேளு, அந்த குடிக்கிற நேரத்துல நீ என்கிட்ட வந்துரு, நல்லா சாப்பிட்டுன்னு வச்சுக்க, அந்த டைம் பாஸ் ஆயிடும். என்ன சாப்பிடணும்? எதையாவது வயல போட்டு வயிற்று நிறைச்சிட்டேன்னா குடிக்கிற என்ன சாப்பிடணும்? நீ அதுல இருந்து என்ன குடிக்க வச்சு நீ என்ன கொள்றதுக்கு வந்திருக்க? அப்படி கிடையாது, எனக்கு அதான வந்து திட்டம். எனக்கு வருத்த மீன். நீ தனியா போறதுக்கு போற, என்ன கூட்டு போ வந்திருக்க? தலைவலி. போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க தலைவலியில படுத்து கிடந்தேன், இப்படி எப்படி எடுக்க முடியும்? என்ன உங்களுக்கு தலைவலி எப்படி வந்தது? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து ஒரே தலைவலியில் டெய்லி எதாவது பண்ணிடுறாங்க. என்னத்த சொல்ல, என்னத்த சொல்ல, நான் யார்கிட்ட போய் சொல்ல? கடவுள்கிட்ட சொல்லியிருக்கு, கடவுள் தான் பார்க்கணும். நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. சரி, என்ன விஷயமே வந்த உயிர் வந்தியா? ஒரு பிளாட் ஒன்று வந்திருக்கு. எந்த பிளாட்டு? சாலிகிராமத்தில். சரி, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு 2.5 கோடி ரூபாய் முடிச்சிடலாம். சரி, பணம் ஏற்ற இருக்கு. பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். வாங்கி ஒரு அட்வான்ஸ் கொடுத்தோம். அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம். பணம் யார் முடிக்க தாரா? முடிப்போம், நாம முடிப்போம். கேட்போம், முடிப்போம் சார். அதாவது எந்த இடமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் கையில பணம் வாங்கி போட்டு ஆட்டோமேட்டிக் முடிச்சிடலாம் சார். நம்ம கண்ணா நான் சொல்ற கேளு, வீடா இருக்கட்டு, இடமா இருக்கட்டு, தங்கமா இருக்கட்டு, கடன் வாங்கி வாங்கக்கூடாது. அது நிம்மதி அழிச்சிருவோம், கடைசியில தெருவில் கொண்டு விட்டுரும். உனக்கு தெரியும் சொல்றேன். நான் சொல்ற கேளுங்கன்னா, வீடு வாங்கினாலும் கடன் வாங்கி தயசு வாங்கின பட்டேன், நான் பட்டுட்டேன். கடன் வாங்கி பேங்க்ல வாங்கி பேங்க்ல ஒரு தவணை கேட்டாலும் அடுத்த தவணை பேங்க் மேனேஜர் வந்து நிக்கான். எனக்கு 10 கோடி சொத்து இருந்து எதுக்கு? அந்த 1 மாசம் தவணை கேட்டாலும் வந்து நிக்கான் பேங்க் மேனேஜர். நான் 1 வருஷம் தவணை அட்வான்ஸா கட்டிட்டேன். பேங்க் மேனேஜர் என்ன கண்டு இப்போ 2 கோடி தட்டுறான்? ஒரே வீட்டுல இரு, அங்க சின்ன வீடு வைக்காத. சின்ன வீடு கிடையாது, அதுக்கு வாங்க பெரிய வீடு. அப்படியா? ஆமா, சின்ன வீடு எப்படி வரும்? ஏழைப்பட்ட அங்க ஒரு சின்ன வீடுல இருக்காம? சின்ன வீடு நமக்கு அது பிடிக்காது. ஒரு வீடே தாங்க முடியல. இது சின்ன வீடு கிடையாது. காட்டுக்குள்ள போனா யானை வந்து அடிச்சுட்டு போயிடும். காட்டுக்குள்ள ஒத்தடி பாதையில காட்டான் மாதிரி போக வேண்டியது. காலையில சித்த நாய் மாதிரி வர வேண்டியது. தேவையா? காட்டா ஊர்தானே. நீ காட்டா ஊரா? குறுக்குழியில போவோம். நீ வாங்க, நல்லா இரு. தலைவலிக்கு ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு போட்டு நான் படுக்கணும். மாத்திரை போட்டு படுக்கணுமா? டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகுது, நான் படுக்க போறப்ப மாத்திரை போட்டு போயிட்டு வா. நல்லா கை கொடுக்காத கொரோனா நோய் இருக்கு. நான் பேசுறேன், பேசுறேன். போயிட்டேன், மாட்டேன். வாங்கிடலாம். போயிட்டேன், போயிட்டேன்.